வெல்கம் டு மரல் ஸ்டோரி தமிழ் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹனி பேச்சர் அப்படிங்கற இந்த ஒரு மிருகத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போயிடலாம் ஹனி பேச்சர்ஸ் முக்கியமாக இங்கே காணப்படும் அப்படின்னா இந்த வறண்ட பகுதியில் தான் காணப்படும் ஆனாலும் இந்த ஹனி பேச்சர்ஸ் வந்துட்டு புல்வெளி அதாவது காடு இந்த மாதிரி இடங்கள்லையும் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடல் மட்டத்திலேருந்து இது எவ்வளோ தூரம் போகும்னா ரெண்டாயிரத்தி அறநூறு மீட்டர் சொல்லப்போனால் எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்பது அடி வரைக்கும் இதனால் போக முடியும் த ஹனிப்சஸோட அதிகமான ஆயுட்காலம் சராசரி ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னா காடு இருக்கும்போது ஏழு வருஷத்துலேருந்து எட்டு வருஷம் வரைக்கும் இருக்கும் அதுவே இது இருந்துட்டு வீட்டில் வளர்த்துறாங்க அப்படி வளர்த்தும்போது எவ்வளோ வருஷம் இருக்கும்னா இருபத்தி நாலு வருஷம் வரைக்கும் உயிர் வாழலாம் அப்படிங்கிறாங்க இந்த ஹனிபாஜாஸோட தோல்பட்ட உயரம் எவ்வளோனா இருபத்தி மூணுலேருந்து எழுபத்தெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது இதோட உடல் நீளம் எவ்வளோன்னா ஐம்பத்தஞ்சுலேருந்து எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் இதோட வாலோட நீளம் அதாவது இதோட வால் இருக்கு இல்லையா அதோட நீளம் எவ்வளோனா பன்னெண்டுலேருந்து முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க குட்டையான உயிரினம் அப்படிங்கினாலுமே இதோட நகம் வந்துட்டு ரொம்பவே வலிமையாக இருக்கும் இதோட தோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால வந்துட்டு இதோட நகங்கள் பெருசாக இருக்கனால அது தோன்றதுக்கும் அது பாதுகாத்துக்கொள்றதுக்கும் அதோட நகங்கள் வந்துட்டு அதாவது வேறு மிருகங்கள் இருந்துட்டு இதுகிட்ட சண்டைக்கு வந்துச்சுன்னா கூட அந்த நகங்களை வச்சு இது வந்துட்டு அடிச்சிடும் அதனால வந்துட்டு இதோட நகங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதோட வேட்டையான வேட்டையாடுறதுக்கும் பாதுகாத்துக்கிறதுக்கும் இது தேவைப்படுது ஹனி பேஜஸோட தோல் பட்டை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அதனால வந்துட்டு இதோட தேன்கடி முள்ளமன்றி கடி அதாவது நாய்க்கடி அது வரைக்குமே இதனால் தாங்க முடியும் அப்படிங்கிறாங்க இந்த ஹனி பேஜஸ்லாம் இரவு நேரத்தில் தான் அதிகமாக வெளியே சுற்றும் ஆனால் வந்துட்டு இது குளிர்காலங்களில் இது பகல் நேரங்களையும் வெளியே சுற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த பேச்சஸ்லாம் ரொம்ப கொட்டையே இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் இதை ஸ்பீடாக ஓடக்கூடியது ஏன்னா இதோட கால் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதனால் ரொம்ப தாவி தவி வேகமாக ஓட முடியும் ரொம்ப ஸ்பீடாகவும் ஓட முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் கமெண்ட் பண்ணியிருங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணியிருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கொண்டே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்